வணக்கம். நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி வந்து நம்முடைய தமிழ் கன்சூமர் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம், மொபைல் ஃபோன் மூலமா தக்காலில் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் கன்சூமர் சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம், உங்கள் எல்லாராலையும் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஐஆர்சிடி ஆப்பை வந்து லான்ச் பண்ணிக்கோங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லாகின் ஆகிரும். ஒன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து வேலிடேட் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் ஜென்ரேஷன் விண்டோ வரும். ஸோ இதில் வந்து ஒரு 4-digit பின் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய பின்னை வந்து 8899 சொல்லிட்டு ஒரு பின் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கொடுக்குறேன். ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து பின் செட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும், புக்கிங் இன்ஜின் வந்துடும். ஸோ புக்கிங் இன்ஜினில் வந்து நீங்கள் வந்து எங்கேருந்து கிளம்புறீங்களோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நாகர்கோவில் ஜங்ஷன் சூஸ் பண்ணுறேன். நாகர்கோவில் சர்ச் கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் டீடெயில்ஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து நான் நாகர்கோவில் ஜங்ஷன் சூஸ் பண்ணுறேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் போகிறேன். ஸோ அதனால் சென்னை டைப் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்துக்கோங்க. சென்னை டைப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் டீடெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும். நான் சென்னை எக்மோர் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ தக்கால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டியூஸ்டே போகிறீங்கன்னா மண்டே நீங்கள் வந்து மார்னிங் வந்து 11:30 வந்து புக் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஸ்லீப்பர் கிளாஸ்னா ஏசினா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10:30 வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நாளைக்கு போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 6th February நான் போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து February 5th. ஸோ நாளைக்கு போகணுன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து டிக்கெட் புக் பண்ணி ஆகணும் தக்காலில். ஸோ சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்கால்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் டாப்பில் வந்து அந்த டேக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 3 ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டைமுக்கு எந்த ட்ரெயின் வந்து வசதியாக இருக்கும் அந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீப்பர் கிளாஸ் நான் தேர்வு செஞ்சுக்கிறேன். இப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு பட்டன் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீடெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆட் பேசஞ்சரில் போய்க்கோங்க. போனதுக்கப்புறமா உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய ஏஜ், அப்புறம் இங்கே வந்து ஆனா பெண்ணா அந்த ஆப்ஷன், அப்புறம் வந்து நேஷனாலிட்டி இந்தியன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீட்டு வந்து உங்களுக்கு அப்பரில் வேணுமா மிடிலில் வேணுமா, உங்களுக்கு பிடித்தமான சீட்டை தேர்வு செஞ்சுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு விருப்பம் அதாவது ஏதாவது ஒரு சீட்டு எனக்கு கொடுத்தா மட்டும் போதும்னா நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க, டன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கூட யாராவது வராங்கன்னா அடிஷ்னலாக நீங்கள் வந்து பேசஞ்சர் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பரை கண்டிப்பாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா புக் டிக்கெட் கொடுத்துக்கோங்க. புக் டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இப்போ தக்காளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா 110 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதை நீங்கள் பே பண்ணியே தான் ஆகணும். டோட்டலாக வந்து டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து இங்கே வந்துடும் நெட் அமௌண்ட்டு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து கேப்சா என்ட்ரி பண்ணிக்கோங்க. 3EX சொல்லிட்டு ஒரு கேப்சா வரும். ஸோ நான் வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன் 3EX. இதே மாதிரி உங்களுக்கு வந்து வித்தியாசமான ஒரு கேரக்டரில் வரும். ஸோ இந்த கேப்சாவை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ராசிட் டு பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே டெபிட் கார்டு இருக்கும். ஸோ அதனால் சென்டரில் இருக்கக்கூடிய ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேயூ மணிங்கிற பேமெண்ட் கேட்வே இருக்குது. பேடிஎம் மூலியமாக பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாருக்கிட்டையுமே டெபிட் கார்டு இருக்கிறனால கீழே வந்து ரேசர் பே அந்த 4th ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பே நவ் பட்டன் கிளிக் பண்ணதுமே வந்து பே நவ் பட்டன் கிளிக் பண்ணதுமே பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதாவது தக்கால் டைமில் வந்து எல்லாருமே புக் பண்ணிட்டு இருக்கிறனால சைட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் கேட்வே வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் டெபிட் கார்டு. நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் நெட் பேங்கிங் சூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் எப்படி யூஸ் பண்ணணும் தெரியலனா கூட வந்து www.youtube.com/tamilbanking நம்மளோட சேனல் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து நெட் பேங்கிங் பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறது, டெபிட் கார்டை வந்து பாதுகாப்பாக யூஸ் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டெபிட் கார்டு சூஸ் பண்ணதுமே இங்கே வந்து உங்களுடைய கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். உங்களுடைய கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட், உங்களுடைய கார்டு வந்து காலாவதி ஆகும் நாள் வந்து உங்களுடைய கார்டு ஃப்ரெண்ட்லேயே வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த டேட்டு வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்டு ஹோல்டர் நேம், கார்டு ஹோல்டர் நேம் உங்கள் கார்டில் ஃப்ரெண்டில் வந்து உங்கள் பேர் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படி வந்து பிரிண்ட் ஆயிருக்கும் அந்த நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிவிவி நம்பர், சிவிவி நம்பர் உங்கள் கார்டோட பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-digit நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பே கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். அந்த பாஸ்வேர்டு வந்து திரும்ப பார்த்து நீங்கள் இங்கே வந்து என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் மூலமா உங்களுக்கு வந்து காசு போய் சேர்ந்துடும். காசு போய் சேர்ந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் எண்ணுக்கு வந்து ஒரு பிஎன்ஆர் நம்பர் வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்துடும். அதுதான் உங்கள் ட்ரெயின் டிக்கெட். நீங்கள் வந்து இந்த ஆப்லேயே வந்து நீங்கள் வந்து புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்கிங் அதாவது ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது நீங்கள் வந்து தக்காலில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திப்போம். அதுவரை உங்களை மறந்து இப்படி நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.